ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் ஏற்கனவே அரிசி அப்பளாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மெத்தடில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் அரிசி மாவை போட்டு கிளறி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த வீடியோலையே இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன் வேட்டில் வேக வச்சு பண்ணுறதுன்னு அந்த மெத்தட் கேட்டிருந்தா அதுக்கு இது கடையில் வாங்கின அரிசி மாவு ஒரு அழாவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாவை பவுரில் போட்டுக்கலாம் இந்த அளவு அரிசி மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி இதை மிக்சியிலேயே பிடிச்சுக்கலாம் நல்ல நைஸாக பொடிச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கணும் பொடிச்சாச்சு இதை சளிச்சு எடுத்துப்போம் சளிச்சதில் கால் டீஸ்பூன் அளவு கப்பி வந்திருக்கு இதை எடுத்துடலாம் சளிச்சு வச்ச ஜவ்வரிசி மாவு இதை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிப்போம் அரிசி மாவில் இந்த மாவு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு கேஜி வரட்டரிசிக்கு இரநூறு கிராம் ஜவ்வரிசி போட்டு மிஷினில் கொடுத்து நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு வச்சுட்டு பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தா ஜவ்வரிசியை மிக்சியில் பிடிச்சி இடலாமா பொடியுமான்ட்டு மிஷின் இல்லைன்னா கூட இந்த வரட்டரிசி மாவுலையே பேக்கெட் மாவு வாங்குகிறோம் இல்லையா அதுலேயே ஜவ்வரிசியை அரிசியை பொடிச்சு போட்டு கூட இடலாம் அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு நல்லா டைட்டாக இருக்கும் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம் மாவு பதம் இப்படி இருக்கணும் பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் வடித்தட்டு இல்லைன்னா இட்லி தட்டிலையே நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி கூட வச்சு வேக வச்சு எடுக்கலாம் குக்கர் டிஸ்கில் கூட குக்கரில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுக்கணும் ஏன்னா தண்ணி ஏறிடக்கூடாது இல்லையா அதனால் குக்கரில் வச்சால் அதாவது வெயிட் போடாமல் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ட்வெண்ட்டி மினிட்ஸ் வேக வச்சு எடுக்கிறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயாச்சு திறந்து பார்க்கலாம் நம்ம வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் நன்னாக வெந்திருக்கு தெரியறது இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இதை பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதை இந்த மாதிரி சின்ன குழவி கல்லால் இடித்து சேர்த்துக்கலாம் இப்படியே வச்சுருந்தா இடம் வராது இந்த மாதிரி கல் இல்லைன்னா பூரி கட்டையால் அடித்து அடித்து சேர்த்துக்கலாம் இந்த கல்லில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தடவிண்டு இந்த மாதிரி இடித்து சேர்க்கணும் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த மெத்தட்லேயே சொல்லியிருந்தேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவு பச்சை மிளகா எழுது சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் உழுது இல்லைன்னா இதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாயை அரைச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாயோடைய ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டிருந்தேன் இது ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் இதில் பிழிஞ்சு சேர்த்து திருப்பி கலக்கணும் காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா கமகமன் மணக்கிறது பெருங்காயம் பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம் அதோட கொஞ்சம் எண்ணெய் தொட்டு தொட்டி இடிச்சதுனால எண்ணெய் வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த உருண்டை சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்பளாத்து உருண்டை டேஸ்ட் பண்ண அளவுக்கு தெரியும் அதுவும் அரிசி அப்பளாத்து உருண்டை தனி டேஸ்ட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இடிக்கலாம் தேங்காய் தடவிருக்கேன் குழவியில் பொதுவாக அப்பளாத்து உருண்டைக்கு கொஞ்சம் தான் வேணும் அப்போ தான் அது நன்னா சேரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உளுந்தப்பளாத்துக்கு நிறையவே இடிக்கணும் அரிசி அப்பளாத்துக்கெல்லாம் அவ்வளோ காணம் அடிக்கணுங்கிறது இல்லை கொஞ்சமாக இடித்தா போகிறோம் கேரளா பப்படாத்து கூட இழுத்து பிசைய முடியலன்னா இந்த மாதிரி குழவிக்கல்லால் கொஞ்சம் தட்டி தட்டி இடித்து அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு உங்களுக்கு பிசைறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா தண்ணி தெளிக்கக்கூடாது இந்த ஆவியில் வேக வச்சுருந்த தண்ணியை தொட்டுன்னு தொட்டுண்டு அழுத்தி அழுத்தி பிசையலாம் மாவு ரெடியாக எடுத்து இதை சின்ன சின்னதாக உருட்டி போட்டுக்கலாம் ரெண்டு கையிலையும் நடுவில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சிட்டு உருட்டி உருட்டி வச்சுட்டு அப்புறம் இடலாம் உருண்டை காயாமல் இருக்கிறதுக்காக லேசாக எண்ணெய் தடவி வைக்கிறேன் இதை மூடி வச்சு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இடணும் ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது சட்டின இட்டுறணும் இந்த உருண்டையை டஸ்ட் பண்ணி இடறத்துக்கு மைதா மாவு வச்சுட்டுருக்கேன் மைதா மாவு தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அரிசி மாவை விட இது ஜாஸ்தி ஒட்டாது ஒரு சைடு மத்தம்தான் நீங்கள் டிப் பண்ணிட்டு இட்டால் கரெக்டாக ரெண்டு பக்கம் டிப் பண்ணானாக்க எது தடிக்கும் நன்னா இடம் வரும் மெலீஸாக இடணும் அரிசி எப்பலாம் நடு தெய்யக்கூடாது நான் இது எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன் மேலே டஸ்ட் பண்ண பாகம் இருக்கணும் அப்படி இடும்போது தான் உங்களுக்கு நன்னாக வரும் எவ்வளோ முடியிறதோ அவ்வளோ மெலிசாக இடணும் நல்ல மெலிஸாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதில் கட்டாக இருக்கு பாருங்க இதை நீங்கள் திரும்ப கலைச்சிட்டு இட்டு வீசாது வீசாது இருக்காது அப்பளம் அதனால் கலச்சி இடக்கூடாது எல்லா உருண்டையும் இட்டுட்டு காட்டுறேன் இந்த அப்பளம் எல்லாத்தையும் இட்டாச்சு இதை ஃபேன் அடியில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் போட்டு எடுத்தால் போகிறோம் நல்ல வெயிலாக இருந்தால் அரை மணி நேரம் போகிறோம் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்துருக்கு ஆனால் ஈரம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அடுக்கி எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட்டாக ஒரு கல் வச்சுருந்தா அது மடங்காது அப்பளம் இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் வெயிலில் போட்டு எடுத்தால் உடையாது ஃப்ளாட்டாகவே இருக்கும் அரை மணி நேரம் வெயிலில் போட்டு எடுத்தது பாருங்க சவுண்ட் பண்ணுவோம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் இதை பொறிச்சு பார்க்கலாம் இப்படி ஒரு கையில் கரண்டியும் ஒரு கையில் ஏதாவது க்ரிப்புக்கு கத்தியோ ஏதாவது வச்சுருந்து சுற்றி சுற்றி பொறிச்சா சுருளாது தொப்பி மாதிரி வராது நல்லா ஃப்ளாட்டாகவே வரும் இன்னொன்று பொறிச்சு காட்டுறேன் பாருங்க அண்ணா எப்படி வீசி பொரியறதுன்னு சின்னதாக தான் இருந்தது நல்லா வீசி பொரியறது பாருங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த அரிசி பிளாத்தில் காரம் வந்து சுட்டாக நல்லா தூக்கலாக தெரியும் பொறிக்கிறத விட இப்போ சுட்டு காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்டவ்லேயே சுடலாம் அருமையாக இருக்கும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு போட்டு சுடும்போது நல்ல கமகமன்னு மணக்கிறது பெருங்காயம் எலுமிச்சம்பழம் எல்லாம் சூப்பராக இருக்குது இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா காரமும் எலுமிச்சம்பழத்தோட புளிப்பும் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடும்போது நல்லா தெரியும் அதில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இதை உடச்சி காட்டுறேன் பாருங்க எப்படி நொறுங்குறது பாருங்க இந்த மாதிரி சுட்டாப்பழத்தில் நல்ல உப்பு காரம் தெரியும் இப்போ நம்ம பிளாம் செகண்ட் வெர்ஷன் ரெடியாக எடுத்து எப்படி இருக்குது பாருங்க கடல் நுரையாட்டம் டேஸ்ட் ரெண்டுலேயும் ஒன்று போல் தான் இருக்கும் அதில் எந்த வித்தியாசமும் இருக்காது செய்முறை மத்திய தான் முதல்ல மாறுபடும் இந்த அப்ளாத்தை பிஸ்னஸாக பண்ணுறவா இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவாள் மோஸ்ட்லி கிராமாந்திரத்தில் இருந்தவா அந்த காலத்தில் பத்து பசை பார்க்குறவாலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டா நான் போட்டிருந்த இந்த அளவுக்கு எனக்கு முப்பத்து ரெண்டு அப்பளாம் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு டம்ளர் மாவு எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜவரிசி பொடிச்சு போட்டு அடிக்கடி நம்ம பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு தேவைக்கேற்ப பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியும் கூட ரொம்ப ஜாஸ்தி வெயிலும் வேண்டாம் இதுக்கு நம்ம கையாலே நம்ம வீட்டிலையே ஹைஜீனிக்காக பண்ணி சாப்பிட்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இன்னொரு டைப் அரிசி அப்பளம் கேரளா கேரளாப்பளம் மரச்சீனி அப்பளம் ரெண்டு டைப்பு நிறைய வடாம் வெரைட்டிஸ் எல்லாம் போட்டிருக்கேன் வியூவர்ஸ் செக் பண்ணி பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்